ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சிவாரைக்கு பேசுறேன். நீ நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னடா ஆம்புலன்ஸ் ஃபயர் இன்ஜின்லாம் இருக்குன்னு பாத்தீங்களா, நம்ம தேர்ப்பாக்கம் வந்திருக்குங்க. திருவான்மியூர்ல இருக்க பெரிய தேர்ப்பாக்கிறது தான் வந்திருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா வந்து இது பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு தடவை நடக்குங்க, செம்ம திருவிழா மாதிரி நடக்கும். கடை எல்லாமே வச்சு பொருள் எல்லாம் வச்சு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லாவே நடக்கும் கடை. அப்படியே செம கூட்டங்க வெறிக்க வெறிக்க. நானும் கொஞ்ச நேரம் என் மூஞ்சிக்கு முன்னாடி கேமரா வச்சு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் இந்த சைடு அந்த சைடு செம கூட்டமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தேர் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். செம்ம கூட்டங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடில் வந்து மோரெல்லாம் கொடுத்துருந்தாங்க பத்தருக்கு, இன்னொரு சைடில் வந்து சம்பா சாதம் பிரிஞ்சு அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. சில குட்டீஸ் பார்த்தீங்கன்னா வீடுகளில் வந்து ஜூஸு அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. சில பேர் வந்து வீடுகளில் வர வழியில் சாப்பாடு அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயந்தாங்க, கோயிலுக்காக பண்ணுறது எல்லாமே நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டைமும் வர்றது கிடையாது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா வீடுகளிலும் பார்த்தீங்கன்னா வந்து வெயில் நடக்கிற பக்தருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் நீங்கள் திருவான்மியூர் சைடு இருந்தீங்கன்னா இந்த திருவிழா நடக்கும்போது வந்து கண்டிப்பாக பக்தர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அது எல்லாமே வந்து நம்மளுக்கு நன்மையை சேரும், நம்ம பசங்களுக்கு அதை விட நன்மையை சேரும். செம க்ரௌடுங்க, கூட்ட நெரிசல், போலீஸும் வந்து சேஃப்டிக்காக வந்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆம்புலன்ஸு ஃபயர் இன்ஜின் எல்லாமே நம்ம சேஃப்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லதுக்காக தான். இந்த ஒரு தேர்கிட்ட வந்துச்சுங்க, செம்ம டிராஃபிக் ஜாமுங்க. இந்த பக்கம் வண்டி எதுவுமே போகல. ஸோ அந்த சைடு ஃபுல்லாக தான் வண்டி போட்டு அமைச்சிருந்தாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்டில் அந்த பக்கம் ஒன் வேயில் இது பண்ணாங்க. ரொம்ப வந்து போலீஸும் வந்து சேஃப்டியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு எல்லா சைடும் சேஃப்டியாக பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் போலீஸ் ரெண்டு பக்கமும் இருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா போச்சுங்க. நானும் சண்டை போட்டு கிண்டை போட்டுலாம் வந்து பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ சமக்குறோடாக இருந்துச்சு பயங்கரமாக. அங்கே வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி இப்படின்ட்டு சண்டைலாம் போட்டு பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். கண்டிப்பாக வந்து சாமியை பார்த்து தரிசனம் பண்ணுங்க, தேர பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. ஸோ வந்து நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கொடுப்போம். இதை பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட வரும்போது வீடியோ எடுத்திருக்கோங்க, க்ளோஸ்அப்பு. வேறு லெவலில் வந்து கிட்ட வரும்போது நாங்கள் பார்த்தோம், செமையாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா புது தேருங்க. திருவான்மியூரில் ரெண்டு தேர் இருக்குது. ஸோ வந்து இந்த திருவிழாக்காக வந்து புதுசாக அந்த தேர் ரெடி பண்ணாங்க, ஓகேவா. அதே மாதிரி இந்த தேர் எதுனா ரோட்டில் மாட்டினாலும் இது பண்ணாலும் சரி, அதை தூக்கிறதுக்கு தள்ளுறதுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டே இருந்துச்சுங்க. ஏன்னா அதுவும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். கரெக்டாக வந்தது ஈக்குவலாக ரோடு இந்த சைடு அந்த சைடு சரி பண்ணோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.